பேக் டு ஸ்கூல் அப்படின்னு சொன்னாலே ஸ்கூலுக்கு குழந்தைங்களாம் ப்ரிப்பேராக இருக்காங்களோ இல்லையோ அவங்கள அனுப்புறதுக்காக நம்மலாம் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருப்போம். சீக்கிரமே ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. அதனால நான் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மலாம் புக்ஸ் எல்லாமே வாங்கியிருப்போம். பாதி பேர் புக்ஸ் வாங்கியிருப்போம், பாதி பேர் ரீஓப்பன் பண்ண பிறகு தான் வாங்குவாங்க. என்ன தான் நம்ம புக் வாங்கினாலும் அதை வந்து கவர் பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படின்னா தான் அந்த புக் வந்து கொஞ்ச நாள் லைஃப் லாங் வரும். அப்படி இல்லை, நம்ம கவர் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அதை சின்ன பசங்க தான் கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரௌன் ஷீட் தான் போடுவோம். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது, நிறைய டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுற மாதிரி அட்டைகள்லாம் வந்துருச்சு. நான் இன்றைக்கி வந்து இந்த அட்டை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அதே நேரம் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். அதனால நான் இந்த அட்டை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஷீட்டில் நம்ம அட்டை போடும்போது இது வந்து ரொம்ப நாள் வரைக்கும் கிழியாமல் இருக்கும், அதுக்காக தான் நான் வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி லேபிளும் வாங்கியிருக்கேன். இதுதான் அந்த லேபிள். வாட்ஸ்அப் மூலயமா நம்ம பசங்களோட ஃபோட்டோ சென்ட் பண்ணிவிட்டு அது மூலயமா கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. இதில் நேமும் வந்துடும், நம்ம ஸ்கூலோட நேம் வந்துடும், பசங்களோட நேம் வந்துடும். அதுக்கப்புறம் கிளாஸ் செக்ஷன் அதெல்லாம் தனியாக இருக்கும், அதை நம்ம ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் இது மாதிரி வேணும் அப்படின்னா நான் அவங்களோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பரும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தேவைப்பட்டது அப்படின்னா இது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. டெலிவரியும் ரொம்பவே சீக்கிரமாக பண்ணிடுறாங்க, 2 டேஸ்க்குள்ளே வீட்டுக்கே வந்துடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டை போட்ட பிறகு நான் இது மாதிரி லேபிள் வந்து மேலே ஒட்ட மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேபிள் மேலே ஒட்டும்போது பசங்க இது மாதிரி கை வச்சு நோண்டிட்டு கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம நேமே மறைஞ்சி போயிடும், அதனால நான் இது மாதிரி மேலே ஒட்ட மாட்டேன். இது மாதிரி நம்ம அட்டை போடுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு உள்ள ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அதுக்கு பிறகு நம்ம அட்டை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை கிழிக்க முடியாது. கண்டிப்பாக அந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்டை போட்டு முடித்த பிறகு இந்த இடத்துல என்ன புக்கோ அந்த புக்கோட நேம் எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள் தமிழ் அப்படின்னா தமிழ்ல எழுதிக்கோங்க. கீழே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்கள் பசங்களோட நேம் எழுதிக்கோங்க. இப்படி நீங்கள் எழுதி வைக்கும்போது ஸ்கூலில் மற்ற பசங்களோட புக்கை வந்து மாற்றி எடுத்துகிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி தவறுகள் வந்து நடக்காது. அதே மாதிரி இந்த சைடில் வந்து புக்கோட நேம் எதுக்காக எழுத சொல்கிறேன் அப்படின்னா நம்ம பேக்கில் புக் வைக்கும்போது என்ன புக்கு அப்படின்னு தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஹெட்டிங்கை பார்த்துட்டே நம்ம ஈஸியாக அது என்ன புக்குன்னு கண்டுபிடிச்சி எடுத்துடலாம். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் மாறும்போது நம்ம அடுத்தடுத்த புக்கு எடுக்கும்போது இது வந்து ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேக் ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான். நம்ம புதுசாக வாங்கினோம் அப்படின்னா அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நம்ம ஓல்டு பேக் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. என்னோடய பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேக்லாம் ஸ்கூல்லேயே கொடுத்துருவாங்க, அதனால நான் புதுசாக எதுவுமே வாங்கலை. அடுத்தது பென்சில் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கெல்லாம் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த பொருள் வந்து ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நான் பென்சில் பாக்ஸ்லேயும் சில கேரக்டர்ஸ் இருக்க மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 79 ரூபீஸ். இதை வந்து ரெண்டு சைடுமே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்ட் பார்ட்டாக இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரே இதாக தான் இருக்கும், செக்ஷன் பிரிக்காமல் ஒரே ஃப்ளாட்டாக இருக்கும். இதில் நம்ம பென்சில் போட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். அதாவது பென்சில், எரேசர், ஷார்ப்னர், இந்த மாதிரி க்ரையான்ஸ், ஸ்கெச்சஸ், ஸ்கேல்ஸ், இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வாங்கியாச்சு. நான் பொதுவாகவே பென்சில் பார்த்தீங்கன்னா அப்சரா தான் வாங்குவேன். அப்சரா, நட்ராஜ் ரெண்டுமே நல்ல திக் லைனாக இருக்கும், எழுதும்போது நல்ல டார்க்காக தெரியும். இந்த பென்சில் பாக்ஸ்லேயே ஒரு ஷார்ப்னரும் எரேசரும் வச்சுருக்காங்க. அது மாதிரி இந்த பென்சிலும் பார்க்கறதுக்கு நல்லா திக்காக இருக்கும், எழுதும்போது ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். இதுலேயே பின்னாடியும் கொஞ்சம் எரேசர் இருக்க மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். சப்போஸ் நம்ம பசங்க எரேசர் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த பென்சில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பசங்க எல்லாமே நர்சரி தான் போகிறாங்க அப்படின்றதுனால பென் தேவைப்படாது, பென்சில்ஸ் தான் அதிகமாக தேவைப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ். ஸ்நாக்ஸ் பாக்ஸுமே நான் வந்து டிமார்ட்ல தான் வாங்கினேன். இதுவும் 39 ரூபீஸ்க்கு ஆஃபரில் இருந்தது, அதனால இது வாங்கியாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ரெண்டாக உள்ள பார்ட்டாக பிரித்து வச்சுருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன் சைடில் ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு ஒன் சைடில் நட்ஸ் வச்சு அனுப்பிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பாக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம பசங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம் ரெடி பண்ணுறது, புக்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறது, அட்டை போட்டு வைக்கிறது, லேபிள் ஒட்டுறது, இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்தது லன்ச் பேக், லன்ச் பாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதுலேயும் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும்,
ஸ்பைடர்மேன் அண்டு மோட்டுபோட்டில் உள்ள மாதிரி லஞ்ச் பேக் தான் இது. உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருந்தது, இது மாதிரி வாங்கணும் அப்படின்னா இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போதுமே பேக் வாங்கும்போது ஜிப்பெல்லாம் நல்லா இழுத்து பார்த்து வாங்கணும், ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அது ரொம்ப டைட்டாக இருக்கும், அதனால ஜிப்பெல்லாம் திறந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பசங்களுக்கு வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கேன். வாட்டர் பாட்டில் எப்போதுமே ஸ்டீலில் வாங்கிக்கோங்க, ஏன்னா நம்ம பிளாஸ்டிக்கில் வாங்கும்போது வந்து வின்டர் சீசன்லலாம் பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் வச்சு தான் நம்ம ஊற்றுற மாதிரி இருக்கும். இல்லை பசங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நம்ம ஹாட் வாட்டர் கொடுத்துடுவோம். அந்த மாதிரி கொடுத்து விடும்போது அப்போ வந்து பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதனால நீங்கள் பாட்டில் எப்போ வாங்கினாலும் உள்ளர ஸ்டீலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வாட்டர் பாட்டிலுமே நான் வந்து டிமார்ட்டில் தான் வாங்கினேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 199 ரூபீஸ் தான். நெக்ஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸும் ரெடி பண்ணி வச்சிடலாம். லஞ்ச் பாக்ஸ் எப்போதுமே ஸ்டீல்லே எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம வீட்டில் சாப்பாடு ரெடி பண்ணும்போது சூடாக தான் நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வைப்போம். அதனால ஸ்டீலில் இருக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம லஞ்ச் பாக்ஸ் வாங்கும்போது அந்த இடத்துலையே கடையில் சொன்னீங்க அப்படின்னா இது மாதிரி அதில் பேரோ இல்லை இன்ஷியலோ போட்டு தந்துடுவாங்க. இந்த மாதிரி நம்ம போட்டு கொடுத்து விடும்போது பசங்க மாற்றி எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, அதை பார்த்து அடையாளம் வச்சு கண்டுபிடிச்சிப்பாங்க. இது ரொம்ப சின்ன பசங்களுக்கு இது மாதிரி பண்ணிவிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க லஞ்ச் பாக்ஸ் மாற்றி எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, எப்போதும் ஸ்டீலில் இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. அது கூட நம்ம எடுத்துகிட்டு போகிற ஸ்பூன்ஸையும் நம்ம செட்டாக வச்சிடலாம். லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வைக்கும்போது கூடவே லஞ்ச் டவலையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் சேர்த்து ஒன்றா எடுத்து வைக்கும்போது நம்ம காலையில் ரொம்ப ஹரிபரியாக ஸ்கூல் கிளப்பும்போது நமக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க லஞ்ச் பேக்லேயே பசங்களோட வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸ், ஸ்பூன் அப்புறம் டவல் எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இது மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கும்போது மார்னிங் உங்களுக்கு ரொம்பவே டைம் சேவிங் ஆகும், டென்ஷன் இல்லாமல் போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா அம்மாக்களும் நாளைக்கு சமைக்கிறதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கிராசரிஸ் எல்லாமே முத நாளே வாங்கி வச்சுருங்க. அப்போ தான் மார்னிங் எந்திரிச்சு நீங்கள் சமைக்கும்போது ரொம்பவே மைண்ட் ஃப்ரீயாக உங்கள் குழந்தைங்களை நீங்கள் ஸ்கூல் அனுப்ப முடியும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.